வணக்கம் உறவுகளே, இன்று நாங்கள் எக் பிளான் பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று, கத்தரிக்காய் முட்டை எல்லாம் போட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறோம். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்கிறது என்பதை நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளேயே நாங்கள் போகலாம். முதல்ல நாங்கள் ஒரு பெரிய கத்திரிக்காய் எடுக்கணும், சின்ன நிலை பெரிய கத்திரிக்காய். அதை ரவுண்ட் ரவுண்டாக இதே ஷேப்புக்கு வெட்டுங்க. பாருங்கள், நான் ஒரு கத்திரிக்காய் தான் எடுத்துக்கிறேன். அதுக்கு தேவையான 2 முட்டை எடுங்க. ஒரு கத்திரிக்காய் 2 முட்டை காணும். ஸோ இந்த கத்திரிக்காய் என்ன செய்வீங்கனால, அது அதோடு சேர்த்து இந்த கொட்டைக்கன்னு சொல்கிறது, இல்லாட்டிக்கு சொசைச்சன்னு சொல்கிறது, அதை சின்ன வெட்டுங்க. உங்களுக்கு தேவையான உரப்புக்கு தேவையான மிளகாய், அதையும் சின்ன வெட்டுங்க. கேரட், பேபி கேரட் சின்ன வெட்டுங்க. இது கொரியண்டாயில், அதையும் சின்ன வெட்டுங்க. வெங்காயம் 2 முட்டை, இவ்வளோதானுங்க இதுக்கு தேவை. அதோடு சேர்த்து ஆயில். ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த கத்திரிக்காய் நடுவால் ரவுண்ட் பண்ணி நாங்கள் வெட்டி எடுக்க போகிறோம். வழியால் கத்தியால் வச்சு ரவுண்ட் பண்ணி பாருங்கள், இப்படி ரவுண்ட் பண்ணி அந்த அதை எடுத்து வழியில் எடுத்துட்டு எல்லாத்தையும் அப்படியே செய்துட்டு இதை அதை நாங்கள் பாருங்கள் இப்படி வழியில் எடுக்கணும். எடுத்து போட்டால் அதை நாங்கள் சின்ன சின்ன வெட்டி இதை எல்லாத்தையும் நாங்கள் ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். பெரிய கஷ்டப்படவே தேவையில்லை, சரியான ஈஸி. பாருங்கள், இதுக்கு முட்டையை போட்டு இதுக்குள்ளே எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு ஃபுல்லாக ஆட் பண்ணி போட்டு அதை மிக்ஸ் பண்ணி போட்டு சரியான ஈஸியான வேலை, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பர் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கத்திரிக்காயில் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்கிறேன்ட்டு. ஸோ இதை நாங்கள் இப்போ ஃபுல்லாக நாங்கள் போட்டாச்சு. இதுக்குள்ளே நீங்கள் என்ன செய்வீங்களால், கோன்ஃப்ளவரும் இதோட ஆட் பண்ணணும். அதோட சேர்த்து உப்பும் ஆட் பண்ணணும், உளுத்து உப்பு. ஸோ இவ்வளோத்தையும் நாங்கள் இதுக்கு ஆட் பண்ணி போட்டு இதை நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். தேவையான உப்பையும் போட்டோம். ஸோ இப்போ நாங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி பாருங்க, இதை எல்லாத்தையும் எடுத்து இப்படி ஒரு ரவுண்ட் ரவுண்டாக இதை வச்சுருக்கணும். அப்போ தான் அது ஒரு நல்ல வடிவாக எல்லா கத்திரிக்காயும் ஒரு கத்திரிக்காய் காணும். ஒரு பெரிய கத்திரிக்காய் எடுத்துங்கன்றால் தஸ் ஈஸியாக நீங்கள் செய்யலாம். ஓகே, இதுக்குள்ளே இப்போ எல்லாத்தையும் நான் போட்டு இதை இப்போ மிக்ஸ் பண்ண போகிறேன் ஒரு பவுலில். பாருங்கள், எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதை ஒரு சைடில் வச்சுட்டு இப்போ நாங்கள் அடுப்பில் சட்டியை வச்சு ஒரு தேவையான, நான் நல்லெண்ணெய் போட்டேன், உங்களுக்கு என்ன எண்ணெயோ அது நீங்கள் செய்யலாம். நான் நல்லெண்ணெய் போட்டு அந்த ரவுண்ட் ஷேப்பாக இருக்கிற அதை கத்தரிக்காய் எடுத்த அந்த ரவுண்ட் ஷேப்பை இதுக்குள்ளே உள்ளே ஆட் பண்ணி போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற முட்டையோட சேர்த்து வச்சுக்கிறத இதுக்குள்ளே நாங்கள் ஊற்ற போகிறோம். சரியான ஈஸியான வேலையங்க, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டைம் வச்சுட்டு நாங்கள் இதுக்குள்ளே அந்த முட்டை அடித்து மிக்ஸ் பண்ணதை அதுக்குள்ளே ஊற்ற போகிறோம். ஸோ அது ஊற்றும்போது என்ன செய்ய மாட்டோம், அது நல்லா பொறிப்படும் எல்லாம் சேர்த்து. அவ்வளோதானுங்க இதுன்ற வேலை முடிஞ்சுது. எல்லாத்துக்கும் அதே மாதிரி ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், எல்லாத்துக்கும் ஆட் பண்ணியாச்சு. இது அப்படியே நாங்கள் பாருங்கள், இதை அப்படியே இப்போ திருப்பி போடணும் அடுத்த பக்கம், அதை அவிஞ்சு முடியும். ஓகே, பாருங்கள், எல்லாம் இப்போ ஆட் பண்ணியாச்சு, ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. ஸோ அது கீழால் பொறி வெட்ட முடியாது, நீங்கள் திருப்பி விட்டணும். பாருங்கள், அடுத்தவங்க நாங்கள் திருப்பிட்டோம். ஸோ அவ்வளோதானுங்க, நல்ல ஈஸியான வேலை. நீங்கள் சாப்பிட்ட டேஸ்ட்டாக இருக்கும், உள்ளேலாம் அவிஞ்சு சூப்பராக இருக்கும். அது மீடியம் கீட்டில் விடுங்க, அப்போ தான் உள்ளேலாம் நல்லா சூப்பராகவியும். ஸோ பாருங்கள், அவிஞ்சு வெளியில் எடுத்தாச்சு. இது ஒரு கத்திரிக்காய் எக் பிளான்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு எக் பிளான்டாக கத்திரிக்காய் தான் எல்லாருக்கும் தெரியும். ஸோ முட்டையும் போட்டு சொசைச்செல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை இப்படி பொறித்து சாப்பிடக்குள்ள எல்லாருக்கும் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டான சூப்பரான சாப்பாடு ரெடி. நீங்கள் காலையில் இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பார்த்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகள். மீண்டும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களிடம் வருகிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜீவா. நன்றி, வணக்கம். மேலும் இதே போல் வீடியோக்குள்ளே உங்களுக்கு தேவையாக எங்களோட வீடியோக்குள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும். பாய் பாய்.